பத்து மாதங்களுக்கு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் துவங்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படம். கடந்த வருடம் ஆரம்பித்த மணிரத்னம் இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளிலும் வெளியாகும் திரைப்படமாக இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்த பிறகு கொரோனா வைரஸாக ஊரடங்கு ஆரம்பித்ததால் படப்பிடிப்பானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 11 மாதங்களுக்கு பிறகு தற்போது பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பானது தொடங்கப்பட்டுள்ளது. இதில் நடிகர் ஐஸ்வர்ராய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் விக்ரம் நடிக்கும் காட்சிகளானது 33 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெறும் என்று படக்குழு சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஐஸ்வர்ராய் அவர்களுடன் அவரது கணவர் அபிஷேக் பச்சன் அவர்களும் அவருடன் தங்க இருப்பதாக தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள். தற்போது இருந்த சூழலில் அந்த திரைப்படம் எதிர்ப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று படக்குழுவினரானது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர். அதில் அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் படப்பிடிப்பிற்கு அதிகமான மக்கள்கள் தேவைப்படும், கூட்டம் அதிகம் தேவைப்படும் காரணத்தினால் அவர்களிடம் தற்போதே இந்த படப்பிடிப்பு நடத்துவதற்கு சாத்தியமில்லை என்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பானது வெளியானது. தற்போது ஐஸ்வர்ராய் மற்றும் விக்ரம் அவர்களுக்கு இடையே நடக்கப்படும் காட்சிகள் படமாக்கப்படும் என்பதற்கு அந்த படக்குழுவானது அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த படப்பிடிப்பானது துவங்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் 33 நாட்கள் ஆனது இந்த படமானது படப்பிடிப்பு நடைபெறுவதாகவும் 33 நாட்கள் ஐஸ்வர்ராய் பங்கேற்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது அனைத்துமே இந்த படப்பிடிப்பு தடத்தில் இருக்கிறது என்பது பயன்படுத்தாமல் இதை எடுக்கப் போகிறோம் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த படத்தில் நடக்கக்கூடிய விக்ரம், சரத்குமார், ஜெயம் ரவி, கார்த்தி ஆகியவர்களும் இதில் இந்த 33 நாட்களில் கலந்து கொள்வார்கள் என்று எண்ணுகிறார்கள். இதே போல் இதன் படப்பிடிப்பு மொத்தம் 33 நாட்களா அல்லது இன்னும் அதிகமான நாட்கள் நடைபெறுமா என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் இடையே நல்ல ஒரு ஆதரவு எதிர்பார்ப்பு காத்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த திரைப்படம் ரத்தின் படப்பிடிப்பானது நடைபெற்றிருப்பதன் மூலம் ரசிகர்களிடம் மிகுந்த ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது முக்கியமான ஒன்றாகும்.